ஹஜ்ஜுக்கு போகிறோமே, ஹஜ்ஜை பற்றி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு எங்கேயாவது தேடி பார்த்துருக்கிறீங்களா? ஆலிம்கள்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா. சூரத்துல் பக்கராவுடைய 196வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே முஸ்லிம்களே, ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹுவிற்காக முழுமையாக நிறைவாக திருப்தியாக சரியாக பேணுதலாக செய்யுங்கள். யாருக்காக? லில்லாஹி, அல்லாஹ்விற்காக. ஹாஜின்னு பேர் போட்டுக்கிறதுக்காக வேண்டி கிடையாது. சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே போன உடனே இது உங்களுக்கு எத்தனாவது ஹஜ்ஜி அப்படின்னு கேட்பாங்க. இது உங்களுக்கு அப்போ தான் அவர் கேட்பாராம், இவர் உங்களுக்கு எத்தனாவது ஹஜ்ஜின்னு. நானும் 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஹஜ்ஜி அப்படின்பாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், குப்பை. நேராக நரகத்துக்கு தான் போகணும். கண்ணை மூடுனா அடுத்து இங்கே தான் போகணும். அல்லாஹ் அக்பர். மன் அமில அமலன் அஷ்ரக மஇ கைரி தரக்துஹு வஅமலஹு. எவன் ஒருவன் ஒரு அமலை, ஒரு காரியத்தை செய்கிறான், அதில் என் அல்லாதவரையும் கூட்டாக்கி கொள்கிறானோ அவனையும் அவனது அமலையும் நான் விட்டு விடுகிறேன். போகும்பொழுது பக்கத்தில் அப்படியே அவராக பேச்சு கொடுப்பாரு, இது எனக்கு 5வது ஹஜ்ஜிங்க அப்படிம்பாரு. ஹாஜி என்று போடுவதற்கு அங்கேருந்து போயிட்டு வந்தவனை பாருங்களேன், ஹாஜின்னு போடாமல் ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தால் கல்யாணத்துக்கே போக மாட்டார். ஹாஜின்னு போடாமல் ஹாஜி ஹாஜிமான்னு பத்திரிகையில் போடாமல் வந்துச்சுன்னா கல்யாணத்துக்கே போக மாட்டாங்க. அதுலேயும் 2வது ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு அல் ஹாஜின்னு போடணுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக தல்பியா சொன்னபோது இதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும், குறித்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்மா ஹாதிஹி ஹஜ்ஜதுன் லா ரியா ஃபிஹா வலா சும்ஆ. ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்வதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, சொன்ன வாசகம், அல்லாஹுவே என் இறைவனே, இந்த ஹஜ் இதிலே நான் புகழை நாடவில்லை, நான் இதிலே பிறருடைய முகத்துதியை நாடவில்லை என்று ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய தல்பியாவை ஆரம்பிப்பதற்கு முன்பு சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவு அல்லாஹுவை பயந்திருப்பார்கள், முகஸ்துதி கலந்துவிடக்கூடாது என்று. அப்படித்தான் சூரா ஆல இம்ரானுடைய வசனத்திலும், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுக்காக அவனுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்ய வாருங்கள், மக்களில் எவருக்கு உடலால் பொருளால் ஆற்றல் இருக்கிறதோ. எப்படி ஆரம்பிக்கிறான் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஆரம்பிக்கும் போதே? வலில்லாஹி, அல்லாஹுவிற்காகவே, அவனுக்காக மட்டுமே அவனுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்ய வாருங்கள். வியாபாரத்திற்காகவோ, புகழுக்காகவோ, தொழில்துறைக்காகவோ அல்லது வேறு ஒன்றை நாடி, புகழை நாடி, பெருமையை நாடி, உலக லாபங்களை நாடி வராதீர். ஆம், ஹஜ்ஜுக்காக வந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக வந்துவிட்டு அங்கே நீங்கள் பொருளையும் தேடினால் குற்றமில்லை. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபதலன் மின் ரப்பிக்கும். ஹஜ்ஜுக்கு வந்ததற்கு பிறகு அங்கே வியாபாரமும் நீங்கள் செய்ய நாடினால் உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? ஹஜ்ஜுக்காக, அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஹஜ்ஜை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய முதல் விழிப்புணர்வு, முக்கியமான விழிப்புணர்வு.